அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தா ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல? 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை இருக்கீங்க. சரி, அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்றுக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. அட என்றா? அட வாங்க. அது எதுக்கு انا கூப்பிட்டேன் அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி குடிச்சிட்டு அலுமானி பண்ற. நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாருத்தாளத்தை போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீ. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்க. மட சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள், அழுதா விட்டுவனா? சொல்றா. நீ அங்க தடி குடுந்து பேசிக்கிறாங்க. சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற? கோட்ரு. இப்ப பாருங்க, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கொட்டுண. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ண. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது அரை. இப்போ காலு. காலு? ஐயோ, இப்பவும் காலு? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகமுடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய? யாருடி இல்ல, யாருடாடா? பிச்சு போடுங்க, கால வச்சு போடுங்க. ஏங்கே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிரி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? பயப்படுது, வாய மூடாத்தா. ஒன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே ஒன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாசாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டான். அன்னைக்கு
சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்கிற புள்ளே உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்றா? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்ட இடுப்பலமே கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறதே. கேட்டுச்சா? உன் இடுப்பலம்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே ஊ முதுகெலம்ப பொலபொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரத. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்னடா பண்றது? ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்னடா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலம்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியே சொல்ற? அடியே சன்னா பின்னா அலையற கண்ணாமலி ரெண்டையும் தாண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ண நீ நோண்டறியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டறானே? நடக்கறது நடந்து கடைசில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. போட்டு எர்மி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னயா தப்பு பண்ணாங்க? அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. வாயில குளுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்க கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச, நீ ஊர்லயே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணனே. ஒண்ணுமே பண்ணலன்னா ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னன்னு எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னன்னு வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறோம் பார். அப்படியே இப்படி வா. பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். ஏ பேசாம வா. சொல்லுங்க. நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், அஞ்சு புள்ளி. அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும், சேலைக்காரர அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்தையும் புள்ளி புள்ளி இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழிலாய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்ன செஞ்சுச்சு? ஆசை ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க. அழுக்கு எடுத்தமா துவச்சது கொடுத்தாமான்னு உன் வேலைய மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கறதே வேற. வேட்டினாலு சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, அண்டடாயிருங்கடா போட்டுக்கணுங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரிப்பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்ப உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பெத்தலாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லு தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி காய்ச்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா இங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா?
சேல கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு ஓட்டிப்பட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரக்கணக்கு போடுறான். ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது பாத்துக்கிட்டு சும்மா வர அங்கேயே நாலு வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி அவட மக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. ஏண்டே சொம்புருட்டியா சாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை பார்க்க கூடாது, அதுல மட்டும் நல்லா வவ்வாரமா இருப்பேன். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நிலவு நிலவுறிய. ஆத்தா, இது வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு. ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்பதான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுறியடா, நீ எல்லாம் பேசுவ, பொனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள, ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொன்ன? ரொம்ப நல்லாவே உங்களுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. குடி அவள, குடி. ஏண்டி என் பொழுப்புல பங்கு போடு வந்து. இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமன் கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஷயத்தலாம் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரத்தா என்ற சம்பு. யோ, நாளையில இருந்து துணி நான் தான் விழுக்க போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டீல்ல. அண்ணே அண்ணே, எனக்கு சூடு சோரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியருக்கு துணியை துவைக்க மாட்டேன்னு. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. அயல்நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு. இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட செலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை பாக்கத்தை எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்து போய் வெத்தலாம்னா? என்ன ஓமண்ண, போடா எடுத்துக்கிட்டே போடா. ஐயோ, எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்பு? ஒத்துழைப்பு